என்னை பற்றியே உங்களுக்கு கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து இங்கே கரூருக்கு வந்து படிக்கிறேன். நான் பாண்டிச்சேரியில் பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியர் 2022 பாஸ் அவுட் ஆனேன். பாஸ் அவுட் ஆன எனக்கு ஒரு 6 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஆர்டிஓ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. இந்த ஆர்டிஓ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 12th படிக்கிறதுலேருந்து எனக்கு வந்து ஒரு எய்மாக இருந்துச்சு, ஆர்டிஓ ஆகணுன்றது எனக்கு வந்து ஒரு பெரிய எய்ம் இருந்துச்சு. நான் காலேஜ் படிக்கும் போதே அதுக்கான தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நானும் இவ்வளோ சீக்கிரம் நோட்டிஃபிகேஷன் வரும்னு நான் எதிர்பார்க்கல. எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே ஒரு இடத்துல சந்தோஷமாகவும் இருந்துச்சு, ஒரு இடத்துல பயமாகவும் இருந்துச்சு. என்ன இது இவ்வளோ சீக்கிரம் வந்துருச்சு, நம்ம 4 வருஷம் படித்ததையும் படிக்கணும், அது இல்லாமல் படித்தது இல்லாமலே நம்ம படிக்கணுமே, மேக்ஸ் இங்கிலீஷு எல்லாத்தையும் படிக்கணுமேன்ற ஒரு பயம் இருந்துச்சு. சரி நம்ம இது எப்படியா இருந்தாலும் படித்து தான் ஆகணுன்றதில் நான் வந்து சர்ச் பண்ணும்போது எனக்கு கரூரில் பவானி ஐஏஎஸ் அகாடமி வந்து ஆர்டிஓ கிளாஸஸ் எடுக்கிறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நான் கால் பண்ணி கேட்டேன். இங்கே கால் பண்ணி கேட்டது நீங்கள் ஒரு நாள் இங்கே வாங்க அப்படின்னாங்க. நான் எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்தோம். வந்த அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மேம் வந்து கவுன்சிலிங் கொடுத்தாங்க. கவுன்சிலிங் கொடுத்ததில் எனக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. இருந்தாலும் எனக்கு உள்ள ஒரு பயம் இருந்துச்சு, எப்படி நம்ம இது படிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. நாங்கள் இப்போ கிளாஸில் சேர்ந்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பீரியட் தான், ரொம்ப எனக்கு டைம் கிடையாது படிக்கிறதுக்கு. ஏன்னா இப்போ எனக்கு அக்டோபரில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஏப்ரல் மேல எக்ஸாம் வருதுன்றப்ப என்ன ஷார்ட் பீரியட், அதுக்கு முன்னாடி நான் படிக்கவும் இல்லை. நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு உடனே வரேன், இது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. அதனால தான் எனக்கு ஒரு பயம் ஆச்சு. முன்னாடி நம்ம ஏதாவது 4 எக்ஸாம் எழுதியிருந்தோன்னா நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாமு, இதை எப்படியா நம்ம இது பண்ணிடணும் என்ற ஒரு இது எனக்கு இருந்துச்சு. ஆனாலும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இங்கே வந்து நான் சேர்ந்தேன். சேர்ந்தப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஷார்ட் பீரியட்ன்றாலும் மேம் என்ன சொல்லிட்டாங்க, உங்களுக்கு ரெகுலர் கிளாஸஸ்ஸு நீங்கள் வந்து அவங்கனாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் ரெகுலர் கிளாஸஸ் இங்கே அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணுறப்ப எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டாபிக் ஒரு வாரம் போகுதுன்னா அந்த வாரத்தால் டெஸ்ட்டு வைப்பாங்க. டெஸ்ட்டு வைக்கிறப்போ ஒரு கொஸ்டின்ஸ் கொடுப்போம், ஒரு 50 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. பார்த்த உடனே எனக்கு அப்படியே பயமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது, ரொம்ப ஒரு 5 மார்க் எடுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் ரெகுலராக போச்சு, அதுக்கப்புறம் கிளாஸஸ் முடிஞ்சுது. இப்போ பிப்ரவரி மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக டெஸ்டஸ் தான் எழுதிட்டு இருக்கேன், டெய்லியுமே டெஸ்ட் எழுதுறேன். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாளுக்கு ஒரு டாபிக் எடுக்கிறேன்னா அந்த ஒரு டாபிக் படிப்போம், அந்த ஒரு டாபிக் டெஸ்ட் எழுதுவேன். அது சாட்டிஸ்ஃபைட் ஆச்சுன்னா அத்தனை நாள் அடுத்த டாபிக், இல்லாட்டி திரும்பி அதே டாப்பிக்கே டெஸ்ட் எழுத சொல்லுவாங்க. நாம் நீங்கள் பரவாயில்ல கம்மியாக இருந்தாலும் திரும்பி அதே எழுதுன்னுவாங்க. அது அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நான் எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வச்ச டெஸ்ட்டில் 60-45 கிட்ட நான் வந்துட்டு ஒரு 80% அளவுக்கு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. எனக்கு வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மேலே தான் வருதுன்னும் போது எனக்கு இன்னும் 2 மாதம் டைம் இருக்குது. இதில் இன்னும் நான் 2 ரிவிஷன் வரும் போகலாம், கண்டிப்பாக நான் போகலாம். அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட எய்ம் 100 to 90+ எடுக்கணுன்றது என்னோட எய்ம். நான் வந்து இந்த கட் ஆஃப்லாம் பார்க்கல, 100 to 90+ வரணும். இந்த தடவை எப்படியா நம்ம போஸ்டிங் வாங்கிடணுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது, நான் கண்டிப்பாக நான் வாங்குவேன். இன்றைக்கி போட்ட 60 கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி 45 மார்க் கிட்ட எடுத்திருந்தேன். இப்போ அது பார்த்தீங்கன்னா எனக்கு ஓரளவு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 எடுக்கிறதுக்கே கஷ்டப்பட்டேன். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ஒரு 45 எடுக்கிறேன்னா அப்போ கண்டிப்பாக எனக்கு கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக ஏறு இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ டெக்னிக்கல் சப்ஜெக்ட் மட்டுமே இப்போ நான் இது வரைக்குமே பார்த்துட்டு வந்திருக்கேன். நான் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்டு இப்போ எனக்கு ஓரளவு நல்லாவே ஸ்ட்ராங் ஆகிட்டேன்ற கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா நான் இங்கிலீஷ் மேக்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணுன்றதுக்காக இப்போ மேம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்த நீங்கள் இங்கிலீஷ் மட்டும் பாருங்கள், அடுத்த நம்ம மேக்ஸ் மட்டும் பார்ப்போம். ஒரு நாளைக்கு இங்கிலீஷ் மட்டுமே ஒரு ஒரு டாப்பிக்காக படித்து டெஸ்ட் எழுதுவோம். இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் படிங்க, ஒரு நாளைக்கு ஒரு நாள் 1 ஹவருக்கு ஒரு டாபிக், 1 ஹவர் டெஸ்ட் அப்படி நம்ம பண்ணோம்னா உங்களுக்கு அதில் என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்றது தெரியணும். இப்போ இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு கைட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆள் வேணும். இப்போ கூட நான் ஏன் இதெல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணுறேன்னா, நம்ம படிக்கலாம், நம்ம எக்ஸாம் படிக்கலாம்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் இருந்தேன்னா நான் படிச்சிருப்பேன், கண்டிப்பாக படிக்காமல் வந்திருக்க மாட்டேன். படிச்சிருந்தாலும் நான் ஒரு டாபிக் படிக்கிறேன்னா இதை நான் படிச்சிட்டேன் நான் அடுத்தது போயிடுவேன் நான். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் படித்தேன், திரும்பி டெஸ்ட்டு எதிர்ப்பு தான் தெரியுது, அதில் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியல, நம்ம இன்னும் நல்லா படிக்கணும்னு எனக்கு தெரிஞ்சது. அப்படி இருக்கும்போது நம்ம படிக்கலாம், நம்ம படிக்க முடியாதுன்னு இல்லை, ஆனால் நம்மளுக்கு கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் கண்டிப்பாக. அதை வந்து நான் இங்கே வந்து எனக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆச்சு. பவானி ஐஏஎஸ் அகாடமி எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணாங்க. நான் படித்தாலும் எனக்கு வந்து இது இன்னும் பத்தலை, அடுத்தது போகணும்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைன்ற அது எனக்கு வந்து இங்கே கிடச்சிது எனக்கு. அதனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக நான் இப்போ போஸ்டிங் வாங்கிடுவேன்ற கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஒரு படிக்கிறோன்னா அதை நம்ம படிச்சுட்டு அப்படியே அடுத்தது போயிடக்கூடாது. நம்ம படித்தோன்னா அதை டெஸ்ட் எதுனா தான் நம்மளுக்கு அதில் என்ன தெரியுதுன்னு நம்மளுக்கு தெரிய முடியும். சப்போஸ் நம்ம டெஸ்ட் எதுனா தான் நம்ம ஓ இதை படித்து நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியுதுன்னு தெரியும். நம்ம படிச்சுட்டு அதை மூடி வச்சுட்டு போனோன்னா நம்ம படிச்சுட்டு நம்ம நினச்சின்னு இருக்கோம், ஆனால் கடைசியில் எக்ஸாம் போனால் தான் தெரியும் நம்மளுக்கு அதில் ஒன்றுமே தெரியாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் படிச்சுட்டேன் நான் ஓரளவு கான்ஃபிடன்ஸ், ஆனால் அடுத்த நாள் டெஸ்ட் வைக்கும் போது தான் தெரியும் அதில் நம்மளுக்கு ஒரு 5 மார்க் கிடைக்கிறதுக்கே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம படித்தா மட்டும் பத்தாது, அதுக்கான தேவையான டெஸ்ட்டஸ் வேணும், அதுக்கான ஒரு உண்டுகோல் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். நம்ம இப்போ நான் ஒரு மார்க் எடுக்கிறேன்னா அது நான் எனக்கு 50 20 எடுத்தாலும் எனக்கு பெரிய விஷயம்ன்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து 0 வந்து வரப்போ எனக்கு 20 எடுக்கும்போதே பெரிய விஷயம்.
ஆனால் இங்கே நான் 20 எடுக்கும்போது இது 10 அடுத்தது போகணும் அடுத்தது போகணுங்கும் போது எனக்கு மோட்டிவேட் வந்து என்ன நான் படிப்பேன். அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் இப்போ ஒரு 80% மார்க் எடுக்கிறது வந்து இன்னைக்கு நான் வந்து பவானி ஐஏஎஸ் அகாடமிக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போஸ்டிங் ஆகணுன்ற எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் எக்ஸாமு, இன்னும் ஒரு அது எக்ஸாம் முடிச்சிட்டேன்னா இன்னும் எனக்கு ஒரு 5 மந்த்ஸில் ரிசல்ட் வந்துடும். நான் இப்போ போஸ்டிங் வாங்கிட்டு உங்களுக்கு திரும்பிவிட போகிறேன். இந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்து என்ன, நான் பவானி ஐஏஎஸ் அகாடமி தான் தேங்க்ஸ் பண்ணும். தேங்க்யூ பவானி ஐஏஎஸ் அகாடமி.